வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காசா போரில் ரஃபா நகருக்குள் புகுந்த இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள எல்லைக் கடவையை கைப்பற்றி தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தது. அந்த எல்லைக் கடவை தொடர்பாக இஸ்ரேலுக்கும் எகிப்துக்கும் இடையே ராஜதந்திர மோதல் தொடங்கியுள்ளது. ரஃபா எல்லைக் கடவையை எகிப்து மூடியதால் காசா பகுதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்கு எகிப்து பொறுப்பு என்று இஸ்ரேல் குற்றம் சாட்டியது. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் இஸ்ரேல் கான் சர்வதேச மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து நுழைவதை அனுமதிக்க காசாவுடனான ரஃபா எல்லை கடவை மீண்டும் திறக்க எகிப்தை வற்புறுத்த வேண்டும் என்று கூறினார். அவர் மேலும் தெரிவித்தபோது காசா பகுதியில் மனிதாபிமான நெருக்கடியை தடுக்கும் பணி இப்போது நமது எகிப்திய நண்பர்களின் பொறுப்பு. காசாவில் மனிதாபிமான நிலைமைக்கு இஸ்ரேலை பொறுப்பேற்க வைக்கும் வெளிநாட்டு விமர்சகர்கள் தவறானவர்கள். ரஃபா எல்லைக் கடவையை இனி ஹமாஸ் கட்டுப்படுத்தாது. இது எமது பாதுகாப்பு தேவை என்பதால் நாங்கள் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்றும் அவர் கூறினார். மறுபுறம் அதற்கு பதில் கொடுத்த எகிப்திய வெளியுறவு அமைச்சர் சமே ஷோக்ரி, காசா பகுதி எதிர்கொள்ளும் முன்னோடி இல்லாத மனிதாபிமான நெருக்கடிக்கு எகிப்தை பொறுப்பேற்க இஸ்ரேலிய தரப்பின் முயற்சிகளை கண்டனம் செய்கிறோம் என்றார். அவர் மேலும் தெரிவித்த போது பாலஸ்தீனியத்தின் ரஃபா எல்லைக்கடவை இஸ்ரேலிய கட்டுப்பாட்டில் இருப்பதும் எல்லைக்கடவை அருகே இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் நடப்பதுமே எல்லைக்கடவை வழியாக உதவிகளை அனுப்ப முடியாததற்கு முக்கிய காரணம் என்றார். ஒரு மூத்த எகிப்திய அதிகாரி கைரோ ஊடகத்திடம் காசா பகுதியில் இஸ்ரேல் தாக்குதல் தீவிரமடைந்ததால் ரஃபா எல்லைக்கடவை மூடப்பட்டது என்றும் அதற்கு எகிப்து பொறுப்பல்ல என்றும் கூறினார். அமெரிக்க வால்ஸ்ட்ரீட் ஜேர்னல் பத்திரிகையில் எகிப்திய அதிகாரிகளை மேற்கோள் காட்டி எகிப்து இஸ்ரேலுடனான தனது ராஜதந்திர உறவுகளை குறைக்க பரிசீலித்து வருவதாகவும் டெல்அஃபிஃபில் இருந்து எகிப்திய தூதரை திரும்பப் பெறுவது தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய ராணுவம் ரஃபாவில் வரையறுக்கப்பட்ட ராணுவ நடவடிக்கையை தொடங்கிய பின்னர் இஸ்ரேலுடனான எகிப்தின் உறவுகள் தற்போதைய பதட்டமான சூழ்நிலையில் உள்ளன. எகிப்துடனான ரஃபா எல்லையில் காசா பகுதியை இஸ்ரேலிய ராணுவம் தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து ராணுவ நடவடிக்கையை தொடங்கி சில மணி நேரத்தின் பின்னரே எகிப்துக்கு அறிவிக்கப்பட்டது. அதிலிருந்து எகிப்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே தற்போதைய மோதல் தொடங்கியது என்று எகிப்திய அதிகாரிகள் கூறுகின்றனர். ரஃபா மீதான தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலிய மற்றும் எகிப்திய ராணுவ அதிகாரிகளுக்கு இடையே பல மாதங்களாக நுட்பமான பேச்சுவார்த்தைகள் நடந்ததாக ராஜதந்திர வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அப்போது காசாவுக்கும் எகிப்துக்கும் இடையே உள்ள எல்லைக் கடவையை இஸ்ரேல் தமது கட்டுப்பாட்டில் கொண்டுவர திட்டமிடுகிறது என்பது எகிப்துக்கு தெரிவிக்கப்படவில்லை. பின்னர் எதிர்பாராத விதமாக மே 6 எகிப்திய உளவுத்துறை அதிகாரிகளுக்கு இந்த ஆச்சரியமான செய்தி தெரிவிக்கப்பட்டது என்கிறார்கள். முற்றுகையிடப்பட்ட காசா பகுதிக்குள் மனிதாபிமான உதவிக்கான முக்கிய நுழைவு புள்ளியான எல்லைக்கடவை பாதிக்கப்படாது என்றும் எகிப்திடம் கூறிய இஸ்ரேலிய அதிகாரிகள் பாலஸ்தீனியர்கள் ரஃபா நகரிலிருந்து பாதுகாப்பாக வெளியேறுவதற்கு வாரங்கள் அவகாசம் அளிக்கப்படும், அதன் பின்னரே இஸ்ரேலிய ராணுவம் ரஃபா நகருக்குள் இறங்கும் என்றும் இஸ்ரேலிய அதிகாரிகள் முன்னதாக ரஃபாவுக்கான அதன் திட்டங்களை எகிப்துக்கு தெரிவித்திருந்தனர். எல்லைக் கடவையை கைப்பற்றுவது குறித்து இஸ்ரேல் எங்களுக்கு மிகக்குரிய அறிவிப்பை வழங்கியதால் இந்த உறுதிமொழிகள் எதுவும் இஸ்ரேலால் நிறைவேற்றப்படவில்லை என்கிறார்கள் எகிப்திய அதிகாரிகள். எகிப்திய வெளியுறவு அமைச்சர் சமே ஷோக்ரி அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கனுடன் நடத்திய தொலைபேசி அழைப்பின் போது காசா பகுதியின் பாலஸ்தீனிய நகரமான ரஃபாவில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வது பிராந்தியத்தின் நிலைத்தன்மைக்கு ஆபத்தான அச்சுறுத்தலாக உள்ளது என்று கூறினார். ஆண்டனி பிளிங்கன் அது தொடர்பாக இஸ்ரேலுடன் பேசுவதாக உறுதியளித்தார். ஆனால் அதன் பின் எதுவும் மாறவில்லை. எகிப்திய எல்லைக்கடவை அருகே இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்கின்றன என்றும் எகிப்திய தரப்பில் கூறுகிறார்கள். எகிப்திய மற்றும் அமெரிக்க அமைச்சர்கள் இஸ்ரேலுக்கும் காசா பகுதிக்கும் இடையே எல்லைக்கடவையை திறப்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். அதன் பின்னரே இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் ரஃபா எல்லைக்கடவையை எகிப்து மூடியதால் காசா பகுதியில் நிலவும் மனிதாபிமான நெருக்கடிக்கு எகிப்து பொறுப்பு என்று குற்றம் சாட்டினார். கடந்த ஆண்டு இறுதியில் சர்வதேச நீதிமன்றத்தில் இஸ்ரேலுக்கு எதிராக தென்னாப்பிரிக்கா தாக்கல் செய்த வழக்கில் காசா பகுதியில் இஸ்ரேலிய ராணுவம் இனப்படுகொலை செய்கிறது என்று குற்றம் சாட்டியது. அந்த வழக்கை ஆதரிக்கப் போவதாக சில மணி நேரங்களுக்கு முன் கூறிய எகிப்து அதிகாரப்பூர்வமாக தலையிடும் தனது விருப்பத்தை அறிவித்தது. அத்துடன் இஸ்ரேலிய எகிப்திய ராஜதந்திர மோதல் மேலும் அதிகரித்தது. அதன் தொடர்ச்சியாக எகிப்திய ராணுவ அதிகாரிகள் தமது இஸ்ரேலிய சகாக்களுடனான திட்டமிட்ட சந்திப்புகளை திடீரென்று ரத்து செய்ததை நேற்று ஹிப்ரு ஊடகங்கள் வெளிப்படுத்தின. கூட்டங்கள் கடைசி நேரத்தில் திடீரென்று ரத்து செய்யப்பட்டதாக இஸ்ரேலிய வட்டாரங்கள் தெரிவித்தன. இது இரு நாடுகளுக்கும் இடையிலான மோசமான ராஜதந்திர நெருக்கடியை குறிக்கிறது. இஸ்ரேலும் எகிப்தும் 1979 ஒரு முக்கியமான பாதுகாப்பு கூட்டாண்மையை உருவாக்கி உள்ளன. குறிப்பாக கடந்த 10 ஜனாதிபதி அப்துல் ஃபட்டா அல் சிசியின் கீழ் இரு நாடுகளின் ராணுவங்களும் நெருக்கமாக இணைந்து பணியாற்றின. இரு நாடுகளும் உளவுத்துறை தகவல் மற்றும் பாதுகாப்பு பிரச்சனைகளை பரிமாறிக்கொள்வதில் கடந்த வாரம் வரை ஒத்துழைத்துக் கொண்டிருந்தன.
எகிப்த் இஸ்ரேலுடன் செய்து கொண்டு அமைதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அமெரிக்க ராணுவ உதவியில் பில்லியன் கணக்கான டாலர்களை பெறுகிறது. இருப்பினும் இஸ்ரேலின் ரஃபா ராணுவ நடவடிக்கை மற்றும் எல்லைக்கடவையை கைப்பற்றியது ஏற்கனவே உறவில் பதட்டமான அழுத்தத்தை அதிகரித்துள்ளது என்று சுவர் கூறுகிறது. இஸ்ரேலிய பணிய கைதிகளை விடுவிப்பதை நோக்கமாக கொண்ட ஒப்பந்தம் மற்றும் காசாவின் போர் நிறுத்தம் தொடர்பாக இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் மத்தியஸ்தம் செய்வதில் எகிப்து முக்கிய பங்கு வகித்தும் நேரத்தில் இது வந்துள்ளது. எகிப்துடனான இஸ்ரேலிய ராணுவ தொடர்பை முன்பு மேற்பார்வையிட்ட ஓய்வு பெற்ற இஸ்ரேலிய தளபதி பிரிகேடியர் ஜெனரல் அசாஃப் ஓடியன் இது பற்றி கூறிய போது எகிப்தியர்கள் ஆச்சரியத்தில் சிக்குவதை விரும்பவில்லை. மேலும் அவர்கள் தங்கள் நினைப்புகளை சத்தமாகவும் மற்ற வழிகளிலும் வெளிப்படுத்துகிறார்கள். இவற்றையெல்லாம் ராஜதந்திர ரீதியில் பேசி முடிக்கலாம். அப்படி செய்தால் ராஜதந்திர முருகலை இப்போது போல வெளிப்படையாக காட்டிக்கொள்வதை தடுத்திருக்கலாம் என்றார். ரஃபாவில் தற்போதைய ராணுவ நடவடிக்கை எனவும் அந்த நகரத்தின் மீதான முழுமையான படையெடுப்பு அல்ல என்று இஸ்ரேல் கூறுகிறது. அமெரிக்காவின் கூற்றும் அதுவேதான். அதே நேரத்தில் இஸ்ரேலிய ராணுவம் நகரத்தில் ஒரு பெரிய ராணுவ நடவடிக்கையை தொடங்குவதற்கு ரஃபாவின் புறநகர் பகுதியில் போதுமான படைகளை திரட்டியுள்ளதாக அமெரிக்க அதிகாரிகள் கூறியுள்ளனர். அமெரிக்க NBC தொலைக்காட்சி நேற்று வெளியிட்ட தகவலில் ரஃபாவில் முழு அளவிலான போர் அடுத்த சில தினங்களில் தொடங்கலாம் என்று இஸ்ரேலிய வட்டாரங்கள் கூறியதாக தெரிவித்தது. பெய்ரூட்டில் உள்ள கார்னக்கி மத்திய கிழக்கு பாதுகாப்பு மையத்தின் மூத்த ஆய்வாளர் ஜாசித் சாயேக் எகிப்துடனான ஆபத்துகள் உண்மையில் அதிகம் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது எகிப்திய நலன்கள் அல்லது அறிவுரைகளில் இஸ்ரேலியர்கள் சிறிதும் கவனம் செலுத்துவதில்லை என்று எகிப்தியர்கள் பெரிதும் வருத்தப்படுகிறார்கள் என்று நினைக்கின்றேன். எகிப்து மற்றும் இஸ்ரேல் ஆகிய இரு நாடுகளும் தங்கள் சமாதான உடன்படிக்கையை பாதுகாப்பதில் ஆர்வமாக உள்ள நாடுகள். இஸ்ரேலுக்கு எதிரான தென்னாப்பிரிக்காவின் இனப்படுகொலை வழக்கில் எகிப்து இணைவது போன்ற ராஜதந்திர நடவடிக்கைகள் உறவுகளை முற்றிலுமாக துண்டிக்காமல் இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் அழுத்தம் கொடுப்பதற்கான ஒரு வழி மட்டுமே. எகிப்தியர்கள் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள் என்று இஸ்ரேலியர்களை கேட்கிறார்கள். நாங்கள் சினாய்க்கு ஒரு டேங்க் பட்டாலியனை அனுப்ப வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா என்றும் எகிப்து இஸ்ரேலிடம் கேட்க விரும்புகிறது. அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடு இந்த ராஜதந்திர முருகல் என்கிறார். டெல் அவிவில் உள்ள தேசிய பாதுகாப்பு ஆய்வுகள் அமைப்பின் இஸ்ரேல் எகிப்திய உறவுகள் பற்றிய நிபுணர் ஆபிர் வின்டர் இரு நாடுகளுக்கும் இடையே போர் உருவாகும் என்பது நடக்கப் போவதில்லை, ஆனால் இரு நாடுகளுக்கிடையே உறவுகள் தொடர்ந்து மோசமடையும் என்று கூறினார். அவர் மேலும் கூறிய போது பணைய கைதிகள் பரிமாற்ற ஒப்பந்தத்தில் இஸ்ரேலுக்கு ஒரு மத்தியஸ்தராக எகிப்து தேவைப்படுகிறது. மேலும் எதிர்காலத்தில் போருக்கு பிந்திய சூழ்நிலையில் காசாவின் நிலைமையினை உறுதிப்படுத்தவும் இஸ்ரேலுக்கு எகிப்து தேவைப்படும். அதற்கு இரு நாடுகளுக்கிடையே ராஜதந்திர நெருக்கம் மிக அவசியம், ஆனால் அது சீர்குலைந்து போகிறது என்று கூறினார்.